கட்டுறது கையளவு கல்லாதத உலகளவு என்கிற பழமொழி கேட்டபடி பள்ளிக்கூடத்து நாட்கள்ல தொடங்கி இந்த நொடி வரையிலாக எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கான வீடியோ பதிவு இது. ஏனென்றால் பள்ளிக்கூடங்களில் மட்டுமல்ல பொது தளங்களில் கூட பெரும்பாலும் பேசப்படாத சில அப்பட்டமான அறிவியல் உண்மைகளை தான் நாம் இங்கு அறிந்து கொள்ளப் போகிறோம். போகலாம். நம்ம முதலாவது தான் பார்க்க போகிறது ஸ்பேஸ். விண்வெளியில் உள்ள நட்சத்திரங்களை விட பூமியில் அதிக மரங்கள் உள்ளன. நாசா வல்லுநர்களின்படி நமது பால்வெளி மண்டலத்தில் 100 பில்லியன் முதல் 400 பில்லியன் நட்சத்திரங்கள் வரை இருக்கும். 2015 வெளியிடப்பட்ட நேச்சர் பத்திரிகை ஆய்வு அறிக்கையின்படி உலகெங்கிலும் உள்ள மரங்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 3.4 டிரில்லியன் மரங்கள் உள்ளன என்று தெரிய வந்திருக்கிறது. நம்ம இரண்டாவதா பார்க்க போறது ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு நிறம் உண்டு. ஒரு வாயுவாக ஆக்சிஜனுக்கு மனமும் கிடையாது, நிறமும் கிடையாது. ஆனால் அதன் திரவ மற்றும் திட வடிவங்களில் இது வெள்ளி நீல நிறமாக இருக்கிறது. நம்ம மூணாவதா பார்க்க போறது ரேடியேஷன். வாழைப்பழத்தில் கதிர் இயக்கம் உள்ளது. இது நம்மிடம் மறைக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றாகும். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் உள்ளது என்பதை அறிந்த நமக்கு அந்த பொட்டாசியம் சிதைவு அடையும் போது அவைகள் சற்று கதிர் இயக்கத்தை உருவாக்குகின்றன என்பது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கதிர்வீச்சு விஷத்தை உட்கொள்ள ஒரே நேரத்தில் நீங்கள் 10 மில்லியன் வாழைப்பழங்களை சாப்பிட வேண்டும். இதற்கான ஆதாரம் ஃபோர்ஸ் மேகசின் அறிக்கைகள் கூறுகின்றன. நம்ம நான்காவதாக பார்க்க போகிறது பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிள்களில் ஒரே ஒரு ஆங்கில எழுத்து மட்டும் இருக்காது, அது ஜே ஆகும். நம்பிக்கை இல்லை என்றால் இப்போதே உங்கள் கெமிஸ்ட்ரி புக்கை எடுத்து ஒரு முறை பரிசோதனை செய்து பார்த்துட்டு வாருங்கள். நீங்கள் அடுத்த உண்மை பற்றி அறிந்து கொள்ளும் வரை நாங்கள் காத்திருக்கிறோம். நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது மேக்னஸ் எஃபெக்ட். உங்களால் பந்துகளை பறக்க வைக்க முடியும். நீங்கள் சுழற்றி கொண்டே ஒரு பந்தை சுழலும் போது பலத்த காற்று வீசும் பட்சத்தில் அது பறந்து போகும் என்கிறது அறிவியல். இதை மேக்னஸ் எஃபெக்ட் என்று அழைக்கிறார்கள். இதன் விளைவுதான் டென்னிஸ் மற்றும் கால்பந்து விளையாட்டை ஒரு தந்திரமான மற்றும் எளிமையான விளையாட்டாக மாற்றுகிறது. நம் ஆறாவதாக பார்க்க போகிறது பர்பிங். விண்வெளியை ஏப்பமிட முடியாது. நீங்கள் சாப்பிடுகிற உணவிலிருந்து திடப்பொருட்களையும் திரவத்தையும் ஈர்த்து விட்ட பிறகு வாயு மட்டுமே வாயிலிருந்து தப்பித்துக் கொள்ளும். அதுதான் ஏப்பமாகும். இது பூமியில் சாத்தியமாகும். ஆனால் புவியீர்ப்பு இல்லாத விண்வெளி பகுதியில் திரவங்கள் மற்றும் திடப்பொருட்களிலிருந்து வாயுவை பிரிக்க முடியாது. எனவே அது வாந்தியாக மாறிவிடும். நம்ம ஏழாவதா பார்க்க போறது எக்ஸ் குரோமோசோம். ஆண்களை விட பெண்களால் அதிக நிறங்களை காண முடியும். வண்ணங்களை வகைப்படுத்தி காணும் திறன் எக்ஸ் குரோமோசோம் எனும் மரபணுக்கள். இவ்வகை எக்ஸ் குரோமோசோம்களானது பெண்களுக்கு 2 ஆண்களுக்கு 1 இருக்கிறது. ஆக பெண்களால் ஆண்களை விட அதிக அளவுல வண்ணங்களை பிரித்து பார்க்க முடியும். நம்ம எட்டாவதா பார்க்க போறது பாக்டீரியா. உங்கள் உடலின் பாதி பங்கை பாக்டீரியாக்கள் ஆளுகிறது. ஆம், மனித உடலில் 39 டிரில்லியன் பாக்டீரியாக்கள் மற்றும் 30 டிரில்லியன் மனித உயிரணுக்கள் இருப்பதாக கடந்த 2014 நிகழ்த்தப்பட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்விற்கு முன்னர் மனித உடலில் 10:1 என்ற ரேஷியோவில் தான் பாக்டீரியாக்கள் இருந்தன என்று நம்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம 9வது பார்க்க போகிறது பேட்ஸ். பாலூட்டி வகையில ஒரே ஒரு ஜீவனுக்கு தான் ரக்கைகள் உள்ளன, அது வபால்கள் ஆகும். மரத்திற்கு மரம் பறக்கும் அணில் வகைகளையும் இந்த பட்டியல கீழ் இணைக்கலாமே என்று நீங்கள் கோரிக்கை வைத்தால் மணிக்கும் அவைகள் குதிக்கின்றன, பறக்கவில்லை. ஆகவே வவ்வால்கள் மட்டுமே இந்த போட்டியில வெற்றி அடைகின்றன. அமெரிக்கா பார்க்க போகுது சோலார் ஃபிளேர். சூரிய வெடிப்பு மிகவும் சக்தி வந்ததாக இருக்கிறது. சூரியனில் வெடிப்பு ஏற்படும் போது கிளம்பும் வெப்ப ஆற்றலை தான் சோலார் ஃபிளேர் என்பார்கள். அந்த ஆற்றலானது 100 மெகாடன் அணுகுண்டுகளை ஒரே நேரத்தில் வெடித்து சிதறுவதற்கும் சமமாகும். இந்த கொடூரமான கதிர்வீச்சு ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் பூமியின் வளிமண்டலத்திற்கு கோடான கோடி நன்றிகள். இந்த தகவல்கள் உங்களை வைக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒரு இடமும் உங்களை சேரும். நீங்களுக்கு சப்பு தான் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். Until signing off, உங்கள் தேவ். நான் உங்கள் தர்ஷன்.